நெல்லையில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்த மீன்வளத்துறை அதிகாரியை திமுக நிர்வாகி தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. சுருக்குமடி வலை பயன்படுத்தி மீன்பிடித்தால் மீன்குஞ்சுகள் உட்பட கடல்வளம் பாதிக்கப்படும் என கூறி அரசு தடை விதித்துள்ளது. எனினும் இதனையும் மீறி ஒரு சில மீனவர்கள் சட்டவிரோதமாக சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் உவரி மீனவ கிராமத்தில் திமுகவினர் சுருக்குமடி வலையை பயன்படுத்தியது குறித்த தகவல் கிடைத்ததும் ராதாபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பார்வையிட்டனர். அப்போது திமுக பிரமுகரும் முன்னாள் மீனவ கூட்டுறவு சங்க தலைவருமான ஆந்தோனி ராய் மீன்வளத்துறை அதிகாரிகளை மிரட்டி தாக்க முயன்றார். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.